ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, அன்னூர் பக்கத்தில் இருக்கிற சாலையூர் பழனியாண்டவர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போக போகிறவங்க. ஆல்ரெடி என்னோடய வெல்கம் வீடியோவில் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற ரூட் சொல்லியிருந்தேங்க. இன்றைக்கி நடக்கிற இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் நடக்கிற மண்டல பூஜையிலையும் கூட வந்து கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தாங்க தைப்பூசம் வருது. கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு தைப்பூசம் அன்னைக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நான் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு நினச்சேங்க. கமெண்ட்லேயும் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை லைவ் போடுவீங்களான்னு. இங்கே நெட்ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியலீங்க, அதனால தான் நான் வந்து லைவ் போடலீங்க. அதுக்கு பதிலாக ப்ரீமியர் வீடியோவை நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேங்க. ஓற்றி ஓ மாரக கருள்வாய் ஓற்றி ஓ மாரக கருணா ஓ
ஓற்றி நிந்தாய் ஓற்றி வீர வீரா ஓற்றி கணே ஓற்றி துர்கா ஓற்றி மருத்தாய் ஓற்றி கடாய் ஓற்றி கல்வாய் ஓற்றி தியே ஓற்றி 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 மாதாய் ஓற்றி மருப்பாய் ஓற்றி தருள்வாய் ஓற்றி முருகமை கல்வாய் ஓற்றி ஓட்டரி தவணை மன்னா ஓற்றி மட்டி மாட்டி ஆனாய் ஓற்றி மட்டி மாட்டி ராமனே ஓற்றி மட்டி மாட்டி நான்கு வைத்தாய் ஓற்றி மட்டி மாட்டி மானாய் ஓற்றி மட்டி மாட்டி பவா ஓற்றி மட்டி மாட்டி வீரமே ஓற்றி மட்டி மாட்டி மாய் ஓற்றி திருக்குறள் நீராட்டு பொருளா இன்னும் அரை மணி நேரத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது.
ஆகவே ஆங்காங்கே இருந்திருந்தவர்கள் வழிபாட்டிற்கு இடையூறு இல்லாமல் மேலே யார் இறக்கக்கூடாது காப்பு பக்கத்தில் கூட்டு கட்டிடுகளை மட்டும் ஏறணும் காவல்துறை அதிகாரிகளும் அதில் நின்றிருக்கிறார்கள் காப்பு கட்டி கூட்டு கட்டியவர் மட்டும்தான் மேலே ஏறுவதற்கு அனுமதி புகைப்பட கலைஞர்கள் ஒருவருக்கு மட்டும் மேலே அனுமதி எல்லாரும் வந்துட்டாங்க மேல கால அறிவால் ஏற முடியாது ஒரு கோபுரத்திற்கு ஏறுவதற்கு இங்கு ஓம் சரபாபாய் என்று இந்த மந்திரத்தை சொன்னாங்க ஆகவே ஆங்காங்கே இருக்கின்றவர்கள் தங்களுடைய அலைவீச்சுகளை எல்லாம் அமைதிப்படுத்தி சொல்லுகின்ற மந்திரத்தை மட்டும் சொல்ல வேண்டும் மூன்று முறை இங்கே இருந்து சக்திகளை எல்லாம் அங்கு இறைவனுக்கு குணத்திலே இருந்து துன்பத்திலே இருந்து பிம்பம் என்று சொல்லுவார்கள் நாடி சந்தானம் என்ற பெயர் இங்கு ஆறு காலங்களாக ஐந்து பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் வாழனாகி நன்னாகி வலிதாகி ஒளிதாகி ஊராகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தின் வழியாக இருக்கின்ற இறைசக்திகளை எல்லாம் நாம் இப்பொழுது அங்கே எழுந்திரம் செய்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு படைவீடுகளிலே உண்டாக இருக்கின்ற பழனி தண்டாயுதபாணி கடவுளுக்கு நீராட்டுப்படா நடைபெற்றது அப்பொழுதும் கூட எல்லாரும் அங்கே நின்று பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இங்கு வடக்கே இருக்கின்ற வடவழியாக போற்றப்படுகின்ற இந்த திருத்தலத்திலே ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களால் எழுந்துள்ள செய்யப்பட்டு அன்பருடைய நல்ல பெரும் முயற்சியினால் இங்கு திருப்பணிகள்லாம் பலருடைய வழிகாட்டுதல் பலருடைய பொருளுதவியோடு சிறப்பான முறையிலே கல்லினால் கோயில் கட்டினார் கையை விட்ட அளவாரே என்பதற்கேற்ப இந்த கோயிலானது சிறப்பான முறையிலே நிகழ்வுற்றிருக்கின்றது இப்பொழுது காலையிலே விநாயகப் பெருமான் ஆஞ்சநேய பெருமான் வேல் உள்ளிட்ட சித்தர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையிலே திருக்குள நீராட்டுப்படா நடைபெற்றது இப்பொழுது இந்த ஆறு கால வேள்வியினுடைய நிறைவாக திருப்பூரிலே இருந்த அருள் மந்திரங்கள் எல்லாம் ஆயிரத்தெட்டு போர்த்தி என்று இந்த தன்னூர் அர்ச்சனை நடைபெற்றது இப்பொழுது இந்த நாடு சந்தானமானது முறையாக இப்பொழுது நடைபெற இருக்கின்றது ஆகவே ஆறு ஒருங்கிணைக்க வேண்ட காவல்துறையில் அதிகாரிகள் முக்கிய திருக்கோயிலுடைய நிர்வாகிகள் குறுக்கே யாரும் நடக்காமல் இந்த கைத்துக்கு இடையே குறுக்கே நடக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் எங்க இருந்தாலும் சரி ஒரே இடத்துல நெருக்கமாக இருக்க வேண்டாம் உங்கள் நீங்கள் உங்களுடைய பொருளுக்கு நீங்களே பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது முதுவா மூர்த்திகள் இந்த முருகப்பெருமானுடைய ஆறெழுத்து மந்திரத்தை போது Oh,
ஆ
பழனியாண்டவர் கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. இந்த கும்பாபிஷேகம் முழுக்க முழுக்க தமிழ் முறைப்படி நடந்துச்சுங்க. கௌமார மடாலயம் சிறவையாதீனம் தலைமை தாங்கி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சாருங்க. நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கோபுர கலசத்தை எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் வந்து மண்டபத்து மேலே ஏறுறக்கு அலோவ் பண்ணலீங்க. கங்கணம் கட்டினவங்க மட்டும்தான் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக ஒரு கேமராமேன் மட்டும்தான் அலவுடுன்னு கீழேயே போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால் என்னால் மேலே போய் அந்த கலசத்தை எல்லாம் உங்கள்கிட்ட காமிக்க முடியலைங்க. மற்றபடி இந்த வீடியோ சூப்பராக இருந்திருக்குங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே நடக்கிற மண்டல பூஜைக்கோ இல்லை தைப்பூசத்துலேயே வந்து இங்கே இருக்கிற பழனி ஆண்டவர் தரிசனம் பண்ணிட்டு போங்க. பழனி மலையில் முருகன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இங்கே அந்த ஆண்டி குளத்தில் வீட்டிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பழனியில் முருகன் மேற்கு பார்த்து இருப்பாருங்க. சாலையூர் பழனியாண்டவர் கோயிலையும் முருகப்பெருமான் மேற்கு பார்த்து தாங்க காட்சி தராரு. அதனால் எல்லாருமே ஒரு முறை இங்கே வந்துட்டு போங்க. இங்கே வந்துட்டு போனாவே உங்களுக்கு பழனி போயிட்டு வந்த பலன் கிடைக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.